கூகுள் பிஸ்னஸ் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து google.com அல்லது google.com போட்டு முதல்ல கூகுள் வந்துடுங்க. அதில் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ கூகுள் மை பிஸ்னஸ்னு டைப் பண்ணியாச்சுன்னா நிறைய லிங்க்கு க்ரியேட் ஆகும். அதில் குறிப்பாக வந்து இந்த இது google.com வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ட்ரைவ் கஸ்டமர் எங்கேஜ்மெண்ட் ஆன் கூகுள் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சைன் இன் ஆப்ஷன் கேட்கும். மேனேஜ் நோ ஏற்கனவே இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லை சைன் இன் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சைன் இன் ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உங்களுடைய ஜிமெயில் ஐடிஸ் நிறையா இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களை வந்து அந்த பேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இப்போ வந்து நான் இந்த அட்வொகேட் இந்த இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன், myadvocatepresanna@gmail.com. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தாச்சுன்னா இட்ஸ் கெட்டிங் இன், ஓகே உள்ளே போயிடுச்சுக்கோங்களா. இப்போ டைப் யுவர் பிஸ்னஸ் நேம். இப்போ வந்து இங்கே போயாச்சுன்னா டைப் யுவர் பிஸ்னஸ் நேம் கேட்குது, இல்லை பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணு. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோடய பிஸ்னஸ் நேம் வந்து பிரசன்னா அட்வொகேட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அட்வொகேட் அல்லது பிரசன்னா லாயர்ஸ் லா ஃபார்ம் அப்படின்னு ஏதோ எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே பிரசன்னா அட்வொகேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுச்சு. ஸோ பிரசன்னா அட்வொகேட் பிஸ்னஸ் நேம் கொடுத்தாச்சு. நேம் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வந்து பிரசன்னா அட்வொகேட் அப்படின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தாச்சுன்னா சூஸ் த கேட்டகரி தட் ஃபிட்ஸ் யுவர் பிஸ்னஸ், எந்த கேட்டகரி பிஸ்னஸ் கேட்டகரி என்னன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும். லாயர் அப்படிங்கிறது ஓகே. ஒரு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தாச்சு. டி யூ வாண்ட் டு ஆட் அ லொக்கேஷன், இப்போ லாயர் மாதிரி என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாயர் மாதிரி லெட்ஸ் ஏ இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஏஜென்சி broker, lawyer, school, insurance company, life insurance agency, இந்த மாதிரி சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்வொகேட் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அட்வொகேட்டுன்னு இல்லை லாயர் தான் இருக்குது. லா ஃபர்ம் அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லை லாயர் அப்படின்றதும் போடலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு, டி வாண்ட் ஆட் லொக்கேஷன் கஸ்டமர் கேன் விசிட் லைக் அ ஸ்டோர் ஆர் ஆஃபீஸ், இது கேட்கும். ஸோ இது தேவைன்னா தேவைன்னு கொடுத்துக்கலாம், இல்லை நோன்னா நோன்னு கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே இப்போ எனக்கு தேவையில்லை, லொக்கேஷன் எனக்கு தேவையில்லை. லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா என்னென்னா கூகுள் மேப்ஸ்லேயே அது வரும். ஸோ லொக்கேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா லொக்கேஷன் கேட்குது. இந்தியாவில் ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்குது, திருநீர்மலை மெயின் ரோடு நாட்லேன் ரோம்பேட் சிட்டி சென்னை பின்கோட் 600044 ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சுன்னா இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கேட்குது. ஸோ வேர் யூ ஆர் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாக்டான நம்ம லொக்கேஷனை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் கொடுத்தாச்சுன்னா Do you also serve customers outside this location? வெளியில் இங்கே வந்தால் தான் கடைனால் அங்கே வந்தால் தான் சர்வ் பண்ணுவோம், இல்லை நம்ம ஃப்ரீலான்சர்னால் வெளியிலையும் போய் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ எஸ்ஆர் நோ இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட் தி ஏரியாஸ் யூஸ் ஆப்ஷனல், அது ஆப்ஷன் கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்கலனாலும் விட்டுடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் இந்தியா, ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் ஃபோன் நம்பர் கரண்ட் வெப்சைட் யூஆர்எல், இல்லை ஐ டோன்ட் நீட் அ வெப்சைட்டுனா அது கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு புதிய கான்டாக்ட் நம்பர் 9843161850 whatever அண்ட் தென் வெப்சைட்டு எனக்கு இருக்குது www.progress.net/legal
services. Okay, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம் finish. ஃபினிஷ் கொடுத்தாச்சுன்னா ஸோ தட் இஸ் டேக்கிங் சம் டைம் டு கிரியேட் மை பிஸ்னஸ் 12 days டு அரைவ் போஸ்டல். இப்போ என்ன பண்ணியிருக்குங்க இவங்க வந்து சூஸ் வேவ் டு வெரிஃபை அப்படின்னு இதில் போஸ்ட் கார்டை மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஹாவ் அ போஸ்ட் கார்டு வித் யூ மெயில் டு திஸ் அட்ரஸ். என்னென்ன இப்போ என்னென்னா முதல்ல முதல்ல வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். யூ கான்ட் வெரிஃபை மேனேஜர் லிஸ்டிங் அண்டில் யூஆர் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. லேட்டர் இப்போ வெரிஃபிகேஷன் கொடுக்காமல் நம்மளால் வந்து லேட்டர் கொடுத்து பார்க்குறோம். இல்லை முதல்ல லேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிரியேட் ஆகிடுச்சு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிஸ்னஸை செட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா மெயில் பண்ணுறதுக்கு மெயில்னு கொடுத்தோம்னா அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணுறது போல் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கார்டு வந்துடும். ஆனால் ப்ராப்பரான அட்ரஸ் கொடுத்துருந்தா தான் போஸ்ட் கார்டு உங்கள் இதை ரீச் ஆகும். ஸோ இப்போது தட்ஸ் ஆல். அவ்வளோதான் உங்களுடைய இது க்ரியேட் ஆகிடுச்சு.